ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கு எனக்கு. ஃபவுண்டேஷன் வந்து நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது எனக்கு வந்து சொல்லுங்க, என்னோட ஷேட் வந்து எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஹே காய்ஸ், ஐம் பிரிசிலா ஆயோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சரிஷமிச்சி. நம்ம எனக்கு ஃபெர்மி ஃபவுண்டேஷன் ஃபார் மீடியம் டு டஸ்க் அண்ட் டார்க் ஸ்கின் டோன் தான் பார்க்க போகிறோம். நான் எனக்கு 4 ஷேட்ஸ் வந்து உங்களுக்காக வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 ஷேட் தான் ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருப்பேன். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேட் வந்து வச்சிருக்கேன். நான் என்னென்ன ஷேட்ஸ் வச்சிருக்கேன் இல்லை எது டஸ்க் அண்ட் டார்க் ஸ்கின் டோனுக்கு சூட்டபிளாக இருக்கும் ஸோ அப்படின்னு பார்க்கலாம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திங்க் மம் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சரிஷமிச்சி, டாக் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஹால்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோ போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 ஷேட்ஸ் வித் மீ, 330, 335, 338 and 340. இந்த ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜால் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட் மீ 330 வந்து வச்சிருக்கேன். As you can see, it's a much lighter for me. So, LRM கேட்டிருந்த ஷேட் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து 335 கிளாசிக் டான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 335 கிளாசிக் டான். இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 332 இன்க்ளூட் பண்ணலாம். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 330 and 332 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஷேட் பட் டிஃப்ரெண்ட் அண்டர் டோன். உங்களுக்கு 330 பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் அண்டர் டோன் அண்ட் 332 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வார்ம் கோல்டன் அண்டர் டோன். அதான் பார்த்தீங்கன்னா 332 வந்து நான் வாங்கல. நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா 338 வந்து ஸ்வாஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 340 கேப்பச்சினோ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேட் தான், ஆனால் இட் ஹஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் எல்லோ அண்டர் டோன். ஸோ இந்த ஸ்பாட்டஸ் பார்க்கலாம். 330 டாஃபி, 335 கிளாசிக் டான், 338 ஸ்பைசி ப்ரௌன் அண்ட் 340 கேப்பச்சினோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேட் கம்பேரிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு ஃபவுண்டேஷனே ஹோல் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன்னா உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது, எந்த ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகணும் தெரியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 330 vs 335, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 338 vs 340. இந்த மாதிரி நம்ம ஷேட் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆஃப் கேமரால கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டேன், நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். பட் 330 வந்து இந்த சைட் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன், ரைட் சைடில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 330 வந்து எந்த ஷேட் வந்து சூட்டபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து NC40. ஸோ NC40 அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே கேட்குறீங்க, ஃபவுண்டேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது எனக்கு வந்து சொல்லுங்க, என்னோட ஷேட் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து உங்களோட ரெண்டு ஷேட் லைட்டாக இருப்பேன் இல்லை உங்களோட ரெண்டு ஷேட் டார்க்காக இருப்பேன் இல்லை ஃபவுண்டேஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இதான் நேச்சுரல் ஸ்கின். ஸோ இந்த கலரை பார்க்கலாம், வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது. 335 அப்ளை பண்ண போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது உங்க ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு டெடிக்கேட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்க அதை போய் பார்க்கலாம் ஃபவுண்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதை நான் என்ன சொல்லியிருப்பேன், அதை ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருப்பேன் வந்து நீங்க வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் வாங்குறது நல்லது, அப்போதான் வந்து உங்களோட ஷேட் வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஷேட் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்காது, ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். அவங்க டிஸ்கிரிப்ஷனில் காட்டுறதுக்கும் நம்ம நேரில் வரதுக்கும் சுத்தமாக மேட்ச் இருக்காது. ஒரு 5 to 6 ஷேட்ஸ் வந்து லைட்டாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். இது மாதிரி நிறைய வந்து நான் வந்து மணி வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் தயவு செஞ்சு வந்து இப்போ நிறைய ஸ்டோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிபிள் ஆகிடுச்சு, முதல்ல மாதிரி கிடையாது. உங்களுக்கு மாலில் இருக்குது, சின்ன சின்ன ஸ்டோர்ஸில் இருக்குது, ஹெட் அண்ட் டோலில் இருக்குது, சர்னா ஸ்டோர்ஸில் இருக்குது, இது மாதிரி நிறைய ஷோப்பில் உங்களுக்கு ஆக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் நேரில் போய் வாங்குங்க. உங்கள் மணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் டசன்ட் கோட் காஸ்ட் யூ. எனக்காவது நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் நீங்கள் பொறுமையாக பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலரில் இருக்க யூடியூபரை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. அது நீங்கள் டார்க்காக இருக்கலாம், மீடியமாக இருக்கலாம், ஃபேராக இருக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஷேட் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியும் வந்து உங்களுக்கு வந்து என்னோட ஷேட் வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட மேக் ஷேட் வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக் ஷேட் நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் மேக் மேபி கவுண்டருக்கு போய் டெஸ்ட் பண்ணி வந்து உங்களோட மேக் ஷீட் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கைடாக வச்சுக்கிட்டு இப்போ மேக் NW40 ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் வந்து மற்ற ப்ராண்டில் வந்து நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி வாங்கலாம். இப்போ உங்களுக்கு மேக் உங்களோட மேக் ஷீட் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மேக் NC40 பார்த்தீங்கன்னா ஃபிட்மில் வந்து 330, இது வந்து ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒரு கவுண்டரில் கேட்டாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து கூகுளில் போட்டால் கூட வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஷேட் ஃபைண்டர்
வெப்சைட்லாம் இருக்கு, மேபி நான் லிங்க் டவுன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் வந்து மேக் ஷேடை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற பிராண்டில் என்ன ஷேடோ அது உங்களுக்கு அதுவே வந்து கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை நீங்கள் போய் ஸ்டோரில் கேட்டால் கூட அவங்களே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். 335 பார்த்தீங்கன்னா வந்து 330 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அண்ட் இட் ஹாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எல்லோ அண்ட் டோன். நீங்கள் பார்க்கலாம் 330 வந்து வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்குது, பட் இட் ஹாஸ் அ பியூட்டிஃபுல் எல்லோ அண்ட் டோன். இது வந்து பாத்தீங்கன்னா MAC NC40, இது வந்து MAC NC42-43 வித் yellow undertone இருந்தா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூட்டபலா இருக்கும். நம்ம white பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஷேட் நம்ம கம்பரிசன் பார்க்கலாம். கலர் கரெக்ஷன் அங்கே அப்ளை பாயிண்ட் வந்துட்டேன். இப்போ வந்து 330 வந்து இந்த சைடு வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ 338 பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக என்னோட ஷேட் தான். ஆனால் அண்டர்டோன் பார்த்தீங்கன்னா இட் ஆஸ் அ வெரி ஆரஞ்சி வார்ம் அண்டர்டோன். வார்ம் அண்டர்டோன் சொல்ல முடியாது, ரொம்ப ஆரஞ்சான ஒரு வார்ம் அண்டர்டோன். ஸோ அது வந்து ஆக்சிஸ் ஆகும்போது பல்வங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆரஞ்சாக ஆயிடுது. பட் ஷேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 338 ரொம்ப கரெக்டான ஷேட். நான் இப்போ நம்ம நினச்சிருக்கோம் ஷேட் மட்டும் பார்த்தா போதும், அண்டர்டோன் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு. அண்டர்டோன் பிளேஸ் இன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ எங்கள் ஃபவுண்டேஷன் கண்டுபிடிக்கும் போது வந்து ஷேட்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வந்து அண்டர்டோன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபிட் மீ வந்து ஃபேமஸ் ஆன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹாஸ் வெரைட்டி ஆஃப் அண்டர்டோன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்டர்டோன் இருக்கும், 330 and 332 ரெண்டுமே ஒரே ஷேட் தான். நான் சொன்னேன் டிஃப்ரெண்ட் அண்டர்டோன்ஸ். ஸோ அதனால தான் வந்து ட்ரக் ஸ்டோரில் ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் அண்டர்டோன்ஸ் கொண்டு வந்து ஃபிட் மீ தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இது. அண்டர்டோன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அண்டர்டோன் எப்படி கண்டுபிடிக்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதனால கார்ட் ஸ்லாட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிட்மீல வந்து இன்னொரு விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்சைஸ் ஆகும். அது வந்து 330 ஷேட் பார்த்தீங்கன்னா வந்து வே மோர் ஆக்சைஸ் ஆகும். எனக்கு ஸ்டார்டிங் அது தெரியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக அந்த அப்ளை பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் அது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஸ்டார்டிங் எனக்கு தெரியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஆரஞ்சு மாதிரி இருப்பேன், ஆரஞ்சு பழகுறதுக்கு தெரியும் அது மாதிரி தான் இருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்ன மூஞ்சில் ஆரஞ்சு ஆரஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஐயோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபவுண்டேஷனால தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிட்மி இன்னும் நிறைய ஷேட் கொண்டு வரலாம், ஏன்னா என்னோட டார்க்கான ஷேட்ஸ்லாம் இந்தியன் ஸ்கின் டோனில் இருக்காங்க. என்ன தான் பார்த்தீங்கன்னா டார்க்கர் ஷேடாக இருக்குது. ஐ விஷ் நோ தே கம் அப் வித் மோர் ஷேட்ஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா 340 வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். நம்ம எல்லாம் நினச்சிப்போம் 340 கேப் வச்சிடும், இதுதான் லாஸ்ட் டார்க்கர் ஷேட், ஸோ இதுதான் ரொம்ப டார்க்காக இருக்கும்னு நினச்சிப்போம். அப்படி கிடையாது, 330 ஸ்பைசி ப்ளோட கம்பேர் பண்ணும்போது 340 கேப் வச்சிடும், இட்ஸ் லைட்டர் ஷேட். ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது, அண்ட் இட் ஹஸ் அ வெரி எல்லோஷ் அண்டர்டோன். உங்களுக்கு 338 ஸ்பைசி ப்ளோட் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் அ வெரி வார்ம் ஆரஞ்ச் அண்டர்டோன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டர்டோன். சொன்ன மாதிரி அண்டர்டோன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது ஒரு ஒரு ஷேட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் NC45 இருந்தீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் யர் ஸ்கின் டோன். நீங்கள் NW45 இருந்தால் நீங்கள் வந்து 338 ஸ்பைசி ப்ளோன் ட்ரை பண்ணலாம். நீங்கள் NC45 இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 340 கேப்சூல் வந்து ட்ரை பண்ணலாம். ஐ கேன் ஒர்க் வித் திஸ் நான் எக்ஸ்ட்ரா கன்சிலர் யூஸ் பண்ணி இல்லை பவுடர் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண முடியும். பட் நீங்கள் பேக் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு லைட்டாகவும் கொஞ்சம் எல்லோஷாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்க பார்க்கலாம் அந்த எல்லோ டிண்ட் உங்களுக்கு தெரியறத. இட் பிளெண்ட்ஸ் இன் டு யுவர் ஸ்கின். இது பாத்தீங்கன்னா உங்க எல்லோ டிண்ட் வந்து உங்களுக்கு மேலாப்ல அப்படியே தெரியும் பாருங்க. ஸோ என்னோட எக்ஸாக்ட் ஃபிட் மிஷின் என்னன்னு கேட்டீங்கன்னா 338 ஸ்பைசி ப்ரௌன் தான். பட் ஐ லைக் டு மிக்ஸ் இட் வித் 340 கேப்பச்சினோ. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கொஞ்சம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும், கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்டோனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும், ஏன்னா அதில் எல்லோ ஸ்டோன் இருக்கிறதுனால. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எதுக்குமே வந்து பர்ஃபெக்ட் ஷேட் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஷேட் கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் ஆகாது. நீங்கள் எந்த ஷேடாக இருந்தாலும் சரி எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி இட்ஸ் ஓகே டு மிக்ஸ் அண்ட் மேட்ச். நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி அதுதான் எனக்கு சூட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் த ஆர்ட் ஆஃப் மிக்ஸ் அண்ட் மேட்சிங். நிறைய ஃபவுண்டேஷன் ஒரு ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்களே பார்த்துக்கணும். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா அந்த ஷேட் கரெக்டாக இருக்கும் ஆட்டோன் தப்பாக இருக்கும், இல்லை அண்டர்டோன் கரெக்டாக இருக்கும் இல்லை ஷேட் தப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்த கரெக்டான டோன் இல்லை கரெக்டான ஷேட் வந்து கொண்டு வருவேன். ஸோ இட்ஸ் ஓகே டு மிக்ஸ் யர் ஃபவுண்டேஷன். இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து 330 வந்து எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் 340 வந்து ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கலாம் நீங்கள் இது எவ்வளோ எனக்கு பர்ஃபெக்ட் ஷேடாக இருக்குன்னு அடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கவரேஜ் வந்து பில்டப் பண்ணிக்கிறேன். இப்போ
இப்போ நான் 330 வச்சிருக்கேன், 335 வச்சிருக்கேன், லைட்டா இருக்கு, டார்க்கா இருக்கு, தப்பான ஷேப் ஃபவுண்டேஷன் வாங்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தப்பான ஃபவுண்டேஷன் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை தான் எங்கள் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் கேமரா மேக்கப் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்திருக்கும் எந்த ஷேப் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பாரிஷன் வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் சஜஷன் விஜய். சரிங்க, பை பை.